உங்க துணியெல்லாம் தோச்சு கபோர்டில் மடிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு ஆஃபீஸ்க்கு எந்த ட்ரெஸ் போட்டுட்டு போறீங்களோ அதை எடுத்து வைங்க. நான் அந்த இடத்துல நான் என்ன பத்தி மட்டும் யோசிச்சேன் தவிர உன்னை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. நானே அதெல்லாம் பெருசா இருக்க முடியாது பொண்ணி. ஏற்கனவே நம்ம கல்யாணத்துல வந்த விஷயம்லாம் ஒரு நிமிஷம் கண்மாடி வந்து போன மாதிரி இருந்துச்சு. ஆளி பறிச்சு கோக்குற மாதிரியான சடங்கெல்லாம் எனக்கு நடக்கணும்னு நான் பெருசா ஆசைப்பட்டதெல்லாம் இல்லை. பாட்டி கொடுத்த நோம்பு கயிறு எப்படி காணாம போச்சுன்னே தெரியலையே. என்ன பொண்ணு சந்த், அத்தை கையால தாலி ஏறிடுச்சேன்னு நீ சந்தோஷப்படுறியா? போய் கோவில் உண்டியல போட்டு வேண்டியதான். நீ என்ன நினைச்சு வேண்டியோ அது நிச்சயம் அந்த ஆத்தா நிறைவேற்றி கொடுப்பான்.